ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சிம்பிளான கம்ஃபர்ட் பாட்டில் வச்சு ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவரை வந்து நான் பிரிச்சிட்டேன். ஸோ பிரித்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கோட்டிங்காக ஒயிட் கலர் வந்து அடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒயிட் கலர் வந்து ஃபுல்லாக பாட்டில் ஃபுல்லாக அடிச்சுக்கலாம். உங்கள்கிட்ட கம்ஃபர்ட் பாட்டில் இல்லை அப்படின்னா எந்த பாட்டில் வேணாலும் குட்டியாக ஒரு மீடியம் சைஸ்க்கு இருக்கிற பாட்டில் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இதை நான் ஃபுல்லாக வந்து அடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி அடிக்க தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி அடிச்சுக்கலாம். உங்களுக்கு அப்படியே டைரெக்டாக கூட நீங்கள் கலர் அடிச்சுக்கலாம். நான் வந்து கோட்டிங் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ வந்து அடித்து முடிச்சிட்டேன் ஃபுல்லாக. இப்போ வந்து ஒயிட் கலர் அடித்தாச்சு. இப்போ வந்து நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். எனக்கு ஏன்னா பிடிச்சது பிங்க்கு. ஸோ அதனால் நான் பிங்க் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். இப்போ வந்து இந்த ஒயிட்டுக்கு மேலே நம்ம இந்த பிங்க் அடித்தோம் அப்படின்னா லைட் பிங்க்காக மாறிடும். ஸோ அப்படியே நான் வந்து அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி லைட் பிங்க்காக மாற்றிட்டேன். ஸோ நான் வந்து இதை ஃபுல்லாக அடிச்சுக்கிறேன். பிளெண்ட் பண்ணி அடிக்கணும். ஓகே, உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து சொல்லுங்கள். நீங்கள் வந்து இந்த கிராஃப்டை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓகே, அண்டு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக அடித்து முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து அடித்தாச்சு. அடித்ததுக்கப்புறம் இந்த மேலே உள்ள இது வந்து தேவையில்லை. ஸோ அதை நம்ம வந்து கலட்டிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிளாக் கலர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மேல் பகுதிக்கும் கீழே வந்து பார்டர் மாதிரி போடுறதுக்காக இந்த பிளாக் கலர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து பார்டரில் ஃபுல்லாக அடித்து முடிச்சுக்கலாம், அடிச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் வந்து அந்த வெளியே வந்து அந்த இது வராமல், அந்த பெயிண்ட் வந்து வெளியே இது பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்து லைட்டாக வந்துச்சு, சரி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சிட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம பார்டர் கொடுத்துக்கலாம். ஸோ பார்டருமே நான் வந்து பிளாக் தான் கொடுக்குறேன். அது ஒரு பாக்ஸ் மாதிரி கொஞ்சம் பெருசாகவே பார்டர் வந்து கொஞ்சம் பெருசாகவே அடிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இது வந்து நான் லாஸ்ட்டில் வந்து ஒரு டால் மாதிரி, அதாவது ஒரு கண்ணெல்லாம் வச்சு அந்த மாதிரி ஒரு பாட்டில் மாதிரி மாற்றிட்டேன். நீங்கள் அதை பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ நீட்டாக நம்ம வந்து பார்டர் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கண் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கண்ணுக்கு வந்து நானும் அதே மாதிரி பிளாக் தான் அடிக்கிறேன். ஒரு ஓவல் ஷேப்புக்கு அடிக்க போகிறோம். ஸோ இது நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கண் வரைஞ்சிடலாம். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலில் நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் போடுறோம். ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கண் போட்டுட்டேன், அந்த அவுட்லைன் போட்டுட்டேன். இப்போ நம்ம உள்ளே ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். உள்ளே ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபில் பண்ணி முடித்தாச்சு. அது இப்போ வந்து பார்க்குறதுக்கு அழகாயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். அந்த ஒரு டாட் வைக்கிறதுக்காக ஒயிட் கலர் நான் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ப்ரெஷ்க்கு வந்து பின்னாடி இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இந்த இது நான் வந்து வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு கண் வந்து ஒரு மாதிரி க்ளோ ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிரிக்கிற மாதிரி போட போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் பிளாக் கலர் வச்சே நான் அந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இருங்க, இப்போ வந்து எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்மளோட இது வந்து ரெடி. இப்போ நான் இதில் வந்து ஃப்ளவர் வச்சு காமிச்சிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில்.